வெல்கம் பேக் டு அவர் கேமிங் சேனல். நம்ம சேனலில் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டாப் அப் ஈவெண்ட், ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வித் ப்ரூஃப் எல்லாமே இருக்குது இந்த வீடியோவில். ஸோ நீங்கள் யாருமே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பண்ணாத ஒரு டாப் அப்பாக இருக்கும். ஸோ அதுவும் இந்த 2021 தான். ஸோ 2020 பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே இதில் அவைலபிளாக இருக்கும். அதை தாண்டி 2021 வந்தவங்களுக்கு அவைலபிள் இருக்காது ஒரு சிலருக்கு, பட் ஆனால் மோஸ்ட்டாக இருக்கும். சரி ஓகே, இப்போ அந்த வீடியோக்குள்ளே தான் போக போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை யாரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்து போகிற அப்டேட் லைவ் ஸ்ட்ரீம் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே, டாப் அப்புன்னு எடுத்துக்கிட்டாலே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய ஆப்பில் போய் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து அவ்வளோ பயம் இருக்காது. ஏன்னா இந்த ஆப்லாம் உருவாக்கி பண்ணுறாங்க, வந்துடும் நினச்சி பண்ணுவாங்க. அது வந்து ஒரிஜினலா அஃபிஷியலா என்னன்னு தெரியாமலே போய் கை விட்டுருவாங்க, காசு கொடுத்துருவாங்க, ஆனால் டைமண்ட் வராது. எனக்கு நிறைய இதெல்லாம் நடந்திருக்கு, அதனால தான் சொல்கிறேன். அதேமாதிரி வெப்சைட்டும் சரி, இந்த ஃப்ரீ ஃபயரில் வந்து நிறைய பேர் டாப் அப் பண்ணுறதுக்காக அலையோ அலையோ நான் அலையிறோம். ஓகேவா? ஸோ அவங்க வந்து மணியை கொஞ்சம் சேவ் பண்ணுங்கிறதுக்காக நிறைய டைமண்ட், கம்மி அமௌண்ட்டுக்கு நிறைய டைமண்ட் வர மாதிரி நிறைய இது தேடுவீங்க. ஸோ அதுக்காக தேடும்போது நிறைய அன்னோன் வெப்சைட்டு, அன்னோன் ஆப்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணிவிட்டு என்னன்னே தெரியாமலே ஒரு வாட்டி பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த காசை வந்து வேஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அதெல்லாம் நிறைய பேர் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அது வந்து முதல்ல அஃபிஷியலாக டைமண்ட் வருமா, அஃபிஷியலாக இருந்தாலும் அது டைமண்ட் வருமாங்கிறத முதல்ல செக் பண்ணாமல் யாராக இருந்தாலும் பண்ணக்கூடாது. ஸோ அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோ நான் சொல்ல வருது. ஸோ இப்போ வந்து இது அதே மாதிரி தான், பட் இது வந்து வெப்சைட்டும் கிடையாது, ஆப்பும் கிடையாது, ஒரு பர்சன் பண்ணுறாரு. ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அமௌண்ட்டும் யூஐடியும் வந்து சென்ட் பண்ணோன்னா அவர் வித்தின் ஒரு 5 to 10 minutes வந்து பண்ணி விட்டுறாரு. ஸோ அவர் ஆன்லைனில் இருந்தால், அப்படி ஆஃப்லைனில் இருந்தால் கொஞ்சம் அவர் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 hours ஆன்லைனில் தான் இருக்கார். ஓகேவா? ஸோ அந்த 10 hours அவர் இருக்கிற டைமில் நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நார்மலாக அவருக்குன்னு வேலை சாப்பிட்றது, பாத்ரூம் போகிறது, குளிக்கிறது, தூங்குற வேலைலாம் இருக்காதா? ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் ரன் பண்ணணும் ஃபேமிலிலாம். ஸோ அதனால் வந்து 10 hours உங்களுக்காக ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அந்த 10 hours பார்த்திங்கன்னா நீங்கள் எனி டைம் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அது எப்படி பண்ணணுங்கிறதுலாம் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் தான் கைஸ் பண்ண மாட்டீங்க சீரியஸாக, ஏன்னா டபுள் டாப் அப்புங்கிறது எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ பேர் ஏமாந்து போகிறாங்க. ஸோ அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, மனசாட்சி இருக்கிறவங்க இந்த வீடியோவை நீங்கள் எவ்வளோ பேருக்கு வேணாலும் ஷேர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ எதுக்காக மேக் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, யாரும் அமௌண்ட்டை ரொம்ப அதிகமாக வேஸ்ட் பண்ணக்கூடாது நார்மல் டைமண்ட் டாப் அப் பண்ணி. அது இந்த ஒரு ரீசனால தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பண்ணால் வந்துருமான்னு கேட்டிங்கன்னா 100% வந்துடும். இதுக்கு நம்ம சேனல் கேரண்டி காய்ஸ். ஸோ ஆஃபர் இருக்கா இல்லையான்னு சொல்லிடுவாங்க. இருந்ததுன்னா நீங்கள் அமௌண்ட் அனுப்பிச்சி விட்டீங்கன்னா உங்களுக்கு 100% வந்து சேரும் டைமண்டு. அவங்க சொல்கிறாங்க டைமிங்குள்ளே வந்துடும். ஸோ அந்த டைமுக்குள்ளே டைமண்டு வந்தே தீரும், நீங்கள் பயப்படவே தேவையில்ல, நம்ம சேனல் கேரண்டி. ஸோ இது வரைக்கும் நான் எந்த ஒரு ஃபேக்கான இதுவும் நான் எதுவுமே போட்டது கிடையாது. ஒரு வருஷமாக நான் போட்டுட்ருக்கேன், கண்டினியூஸாக வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ எந்த ஒரு விஷயமும் நான் தப்பாக பண்ணது கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த இது வந்து கன்ஃபார்ம் வரும். ஸோ அதே மாதிரி டவுட்டு படுவீங்க, நிறைய பேர் வந்துடுமான்னு வந்துடும். ஸோ அது விட்டுருங்க. அதுக்கப்புறமா இது பண்ணிவிட்டால் நாங்கள் எங்கள் அக்கௌண்ட் மைனஸில் விழுந்தோமான்னு நிறைய பேர் நினைப்பீங்க. ஸோ டாப் அப் பண்ண ஐடியா என்கிட்ட இருந்து, ஸோ இது வந்து ஒரு 6 months முன்னாடி டாப் அப் பண்ணது அவர்கிட்ட. இப்போ வரைக்கும் அந்த ஐடியில் ஒரு பிரச்சனை கூட கிடையாது. ஏன்னா அவங்க பண்ணுறது பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக தான் பண்ணுறாங்க, ஃப்ரீ ஃபயர் அஃபிஷியலாக தான் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அதை அவர் சொல்ல சொன்னார். ஸோ ஃப்ரீ ஃபயர் அஃபிஷியலில் தான் பண்ணுறாரு. ஓகேவா? ஸோ அதனால் வந்து மைனஸுங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா இந்த டாப் அப் பண்ணி நீங்கள் கன்ஃபார்ம் நம்ம சேனலில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம். ஓகேவா? அது நான் எப்படி சொல்கிறது, நான் வந்து கேரண்டிங்கிற மாதிரி என்னை நம்பி நீங்கள் பண்ணுறீங்க, உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. ஓகேவா? ஸோ அதுதான் மெயினான விஷயம். ஓகே, ஓவராக பேசுகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ முழுக்க முழுக்க சேஃப். நீங்கள் கொடுத்த அமௌண்ட்டுக்கு நாங்கள் காமிக்கிற டைமண்ட் வந்தே தீரும். அது உங்களுக்கு ஓகேனா நீங்கள் பண்ணலாம். ஓகேவா? சரி ஓகே, இந்த டாப் அப் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி பண்ணணுங்கிறத சொல்லிடுறேன். ஸோ இது நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்கன்னா கீழே வந்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. ஓகேவா? ஸோ அதில் ஜாயின் ஆகி தான் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ப்ரூஃப் காமிச்சிடுறேன். ஸோ ப்ரூஃப் வந்து நிறைய பேர் வந்து இல்லை, ப்ரூஃப் நான் எப்படிடா நம்புறதுன்னா நிறைய பேர் கேட்பீங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து நான் பதில் வச்சுருக்கேன். ஸோ அப்படியே நாங்கள் பாருங்கள் யூடியூப் சேனலில் போகிறேன். நம்ம சேனல்லே நான் வந்து சர்ச் பண்ணுற பாருங்க. ஸோ சோமஜா கேமிங் போட்டாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்துருச்சு, 7K ரீச் பண்ணிட்டோம். அது ஒரு பெரிய விஷயமா இருக்குது, பட் ஆனால் வியூஸ்லாம் அப்படி தான் இருக்குது. ஸோ அதுக்கான ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட அந்த வீடியோ இதோ இருக்குது. ஸோ இந்த வீடியோவுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா அதுக்கான ப்ரூஃப்லாம் கொடுத்துருப்போம். ஸோ ப்ரூஃப்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட பண்ணவங்களோட ரிவ்யூ தான் கைஸ் ப்ரூஃபு.
இங்கே பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல் டன் டாப் அப் அவர் பண்ணியிருக்காரு. சாரி 10K வியூஸ் போலன்னு அது வந்து நம்மளை வந்து சேர் அப் பண்ணதாக அவர் கொடுத்த ஒரு மோட்டிவேஷன். ஸோ டாப் அப் பண்ணதுக்கு லவ் யூ ஸோ மச் ப்ரோ. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து அவங்களாம் பண்ணவங்க, திஸ் ரியல் டாப் அப், டோன்ட் மிஸ் இட். ஸோ இதில் எல்லாமே பண்ணவங்க தான் நான் அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன், ப்ரோ உங்களுக்கு டைமண்ட் வந்துடுச்சு ப்ரோ, நீங்கள் வந்து மற்றவங்க நம்பிக்கை பண்ணுங்கிறதுக்காக நம்ம வீடியோவில் போய் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நான் கொஞ்சம் பேருக்கு தான் சொன்னேன், ஆனால் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் போட்டு பார்த்தேன் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதெல்லாம் பாருங்கள், இதை பாருங்கள் ப்ரோ வேறு லெவல் ப்ரோ, நான் ஃபஸ்ட்டு நான் நம்பலை ஆனால் அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேட்டேன், 1350 பண்ணேன்னு, ஒரு 5 மினிட்ஸில் என் அக்கௌண்ட்டுக்கு டைமண்ட் ஆட் ஆயிடுச்சு. தேங்க்யூ ப்ரோ, ரொம்ப நன்றி ப்ரோ. அடுத்த ஆள் பாருங்கள் ப்ரோ, டைமண்ட் வந்துருச்சு, செம்ம ப்ரோ, சூப்பர் ப்ரோ, நீங்கள் பண்ணி தந்த டாப் அப் வச்சு நான் கோப்ரா பண்டில் எடுத்துட்டேன், வெரி வெரி தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே நான் காமிக்கிறேன், ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. எல்லாருமே ஒரு நெகட்டிவ் கமெண்ட் இருக்குது, அதை நினச்சி பார்த்தீங்களா, இவன் தப்பாக பண்ணுறான், ஏமாத்துறான், காசு பண்ணிட்டு தரமாட்டான்னு நிறைய பேர் நினைப்பீங்க. ஸோ அப்படி நினைக்கிறவங்க இதை நீங்கள் கன்ஃபார்ம் பார்க்கலாம், ஏன்னா வந்து ஒரு நெகட்டிவ் கமெண்ட் கூட இருக்காது, பண்ணவங்க எல்லோரும் வந்துருச்சுன்னு தான் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் எப்படி சொல்கிறது, நான் நிறைய படிச்சுலாம் பேச விரும்பல, ஏன்னா எல்லாருக்குமே வந்திருக்கு, ஒருத்தர் கூட வராமல் போனது கிடையாது, யாருக்குமே மைனஸில் விழுந்தது கிடையாது, ஸோ யாரும் ஏமாந்ததே கிடையாது. ஸோ இதுதான் வந்து மெயின் ப்ரூஃபு. ஸோ அதுக்கப்புறமா நான் டாப் அப் பண்ண இதுவெலாம் வந்து உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணுறேன், எவ்வளோக்கு எவ்வளோ டாப் அப் பண்ணியிருக்கோம், ஸோ எவ்வளோ டைமண்ட்லாம் அங்கே க்ரெடிட் ஆயிருக்குங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு லைட்டாக ஒரு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக அதெல்லாம் ஷோ பண்ணிடுறேன். ஸோ அது வந்து அப்படியே பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே இருக்கும், நான் வந்து பேசி முடிச்சிடுறேன். ஸோ இது வந்து முழுக்க முழுக்க சேஃப், யாருமே பயப்படவே வேணாம். இது வந்து கீழே இருக்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் ஆகிட்டு மெசேஜ் பண்ணணும், அட்மினுக்கு மெசேஜ் பண்ணணும், ஓகேவா? அந்த குரூப்பில் வந்து அவங்க அந்த பண்ண ப்ரூஃப்லாம் அனுப்பிச்சிக்கிட்டே இருப்பாங்க அடிக்க அடிக்க. ஸோ உங்களுக்கு ஆடியோலாம் அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன், என்னென்னு கேட்டிங்கன்னா இது அந்த நம்பருக்கு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ணாதீங்க, ஓகேவா? ஸோ நிறைய பேர் ஒரே டைமில் கால் பண்ணால் என்ன டென்ஷன் ஆகுமாவாதா, மெசேஜ் பண்ணிங்கன்னா அவங்க வந்து ரிப்ளை பண்ணுவாங்க, உங்களுக்கு ரிப்ளை பண்ணாமல் இருக்க மாட்டாங்க, சீக்கிரமாகவே ரிப்ளை பண்ணிடுவாங்க. இதுதான் நான் மெயினாக சொல்ல வேண்டிய விஷயமே அதுதான், கால் மட்டும் பண்ணக்கூடாது அந்த நம்பருக்கு சொல்லியிருக்காங்க, ஏன்னா வந்து நிறைய டிஸ்டர்பன்ஸ், அது பெரிய டிஸ்டர்பன்ஸ். மெசேஜ் பண்ணால் பொறுமையாக வெயிட் பண்ணியே பண்ணலாமே, ரிப்ளை தான் பண்ணுவாங்களே, அப்புறம் நீங்கள் கால் பண்ணிக்கிட்டு, ஓகேவா? ஸோ இப்போ வந்து ப்ரூஃப்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஸோ ப்ரூஃப்லாம் எப்படி இருக்குது, டைமண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தெளிவாக உங்களுக்கே தெரியும், அவங்க டைமண்டில் பாருங்கள், 1000, 2000, 3000 அப்படியே அடிச்சு தூயின்னு போகிறாங்க, எவ்வளோவ்ளோ பண்ணுறாங்க தெரியுமா? ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்னும் பண்ணாதவங்களுக்கு, இதுக்கப்புறம் பண்ண போகிறவங்களுக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி சப்போர்ட், நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் இருக்கும், மற்றவங்க காசுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கும் நிறைய சப்போர்ட் இருக்கும், ஏன்னா கம்மி அமௌண்ட்டுக்கு நிறைய டைமண்ட் கிடைக்கிது இல்லையா? ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு பெரிய பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து 2 ஆஃபர் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் விழுந்துருச்சுன்னு சொன்னோம். ஸோ பேலன்ஸ் இருக்கிறது இன்னும் 4 தான் கைஸ். ஸோ நான் இப்போ ஷோ பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த 4 ஆஃபர் தான் வந்து அவைலபிள், மேலே இருக்கிறது இருக்குது, பட் அந்த 400 ரூபாங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, அது போயிட்டு போயிட்டு வருது. ஸோ அதனால தான் நான் அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு சொல்கிறேன். 130 ரூபாவது பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக் போட்டாங்க. ஸோ இன்னும் ஒன்று, ஏன்னா அது வந்து நிறைய பசங்க, சின்ன பசங்களாம் கம்மியாக மட்டும் தான் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணும்போது என்ன, நிறைய பேர் பண்ண அவுட் ஆஃப் ஸ்டாக் விழுந்துடும். ஆல்ரெடி இப்படி தான் நம்ம ஷாப்ட்டு இருந்தது, லட்சக்கணக்கான பேர் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மொத்தமாக அவுட் ஆஃப் ஸ்டாக், எந்த ஒரு ஆஃபரும் கிடையாது, போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட்டானுங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இதுவும் வந்து சீக்கிரமாகவே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக பண்ணுங்கள், எவ்வளோ அமௌண்ட்டுக்கு அதிகமாக பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க, ஏன்னா கம்மி அமௌண்ட்டுக்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய டைமண்ட் கிடைக்காது, இது ஏன்னா ஒரு ஐடிக்கு ஒரே வாட்டி தான் பண்ண முடியும், அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதிகமான அமௌண்ட்டுக்கு பண்ணிங்கன்னா வேறு லெவல் அப்படி தான் சொல்ல முடியும். சரி ஓகே, யார் யாரெல்லாம் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம், யார் யாரெல்லாம் ஷேர் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம், ஏன்னா இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் மட்டும் தான் நான் கேட்குறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுறேன்.